அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குக்கரில் எப்படி வந்து ஷ்ரிம்ப் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரான் பிரியாணி எப்படி வந்து சூப்பராக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 8 பல்லு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்தால் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப திகட்டாமல் ஈக்குவலான டேஸ்டில் இருக்கும். அது தான் நெய் கொஞ்சம் நெய் பாதி தேங்காய் எண்ணெய் பாதி சேர்க்குறோம். சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிரியாணியில் சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 to 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுருங்க. நல்லா அது ப்ரௌன் ஆகிற மாதிரிக்கு நம்ம வந்து அந்த நல்ல வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வேக விட்டுருங்க. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போது 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிரான் பிரியாணி செஞ்சு பாருங்களேன். அடிக்கடி நீங்கள் செய்வீங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் வந்து தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு வதக்கி நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தக்காளிலாம் வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு மல்லி புதினா இலை சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் குக் ஆனதும் நம்ம வந்து பிரான் சேர்த்துக்கலாம்.
இந்த அளவுக்கு குக் ஆகி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆனோடனே நம்ம வந்து நான் வந்து இங்கே அரை கிலோ பிரானை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரான் வந்து ரொம்ப நீங்கள் வேக இதில் வேக விட்டிங்கன்னா அடுத்து பிரியாணி வேகும் போது பிரான் ரொம்ப ரப்பர் மாதிரி வெந்துடும். அதனால் ஓரளவுக்கு வதங்கினா போதும். அரிசி போட்டு வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும். இது கூட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கவும் தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இனிமேல் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு இங்கே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து 2 கப்பு அரிசி எடுத்துக்க போகிறேன், அதனால் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி அளவு வச்சுக்கலாம் பாஸ்மதி ரைஸில். அது வந்து 3 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி வச்சுக்கணும். மூணு கலப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சீக்கிரமாக கொதிச்சிரும். நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்தோடனே நல்லா இந்த மாதிரி கலக்கலான்னு கொதிக்க வரவும் நம்ம வந்து கழுவி வச்சுருந்த அந்த பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். 400 கிராம் பாஸ்மதி ரைஸு சேர்த்து ரைஸுமே வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஒரு பாதி பங்கு வேகிற மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சோன்னா ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா 5 நிமிஷம் மூடி வச்சு, விசில் வராட்டியும் பரவாயில்ல, 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து நல்லா வந்து நமக்கு உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். 5 நிமிஷத்தில் விசில் வரலைன்னா குக்கரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது கூட வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம். பாதி லெமனோட ஜூஸை வந்து எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து நல்லா அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். அதனால் லாஸ்ட்டாக தண்ணியெலாம் ஊற்றி அரிசியெலாம் போட்ட பிறகு தான் சேர்க்குறோம் லெமன் ஜூஸு. சேர்த்துட்டு நல்லா கொதித்ததும் இந்த மாதிரி அரிசி சோறு வந்து பாதி அளவுக்கு வெந்த பிறகு நீங்கள் வந்து மூடி வச்சு 1 விசிலுக்கு விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இல்லாட்டினா 5 நிமிஷம் இப்போ நல்லா 5 நிமிஷம் குக் ஆனதும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆன பிறகு நல்லா ப்ரெஷர்லாம் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியான ஸ்ரிம்ப் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கடைசி இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டு கூட்டி கொடுக்குறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு பேனில். நெய் சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம கொஞ்சம்
முந்திரி கிறிஸ்மஸ் முந்திரியும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா வந்து அதை வதக்கி அந்த பிரியாணியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக நான் சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸில் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அடி பிடிக்காது, சோறும் குழையாது, நல்லா வந்து உதிரி உதிரியாக சூப்பராக இந்த மாதிரி கிடைக்கும். அது மாதிரி ஒரு உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி வச்சா போதும் பாஸ்மதி ரைஸ்க்கு. அப்போ தான் வந்து கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வந்து வேகும். பாருங்கள், கொஞ்சம் கூட அடியில் வந்து எனக்கு ஒட்டவே இல்லை, நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான பிரியாணி ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஷ்ரிம்ப் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.